ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த விஜி அலாட் சேனல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து விஷயம் வந்து புதுசா நம்ம என்ன பண்றோம், புதுமையா ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும், புதுமையான விஷயத்த உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வரக்கூடிய நாட்கள்ல டிஎன்பிசி எக்ஸாம் பத்தி போட போறோம். டிஎன்பிசி எக்ஸாமோட மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய நம்ம அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். தினம் ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பா இந்த கான்செப்ட் நல்லபடியா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நேத்து வந்து தினம் ஒரு தகவல் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நேற்று வந்து எப்படி வந்து நம்ம டேட்டாவை சேவ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் அதை பாத்தீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த விஷயம்லாம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு பையன் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எங்களுக்கு நடக்குது சார், ஆன்லைன் கிளாஸ் நடக்கும் போது எங்களுக்கு என்னன்னா ஒரு விஷயம், அதாவது இந்த பேட்டரி வந்து உடனே ஆண்ட்ராய்ட் போன்ல பேட்டரி உடனே வந்து என்ன இறங்கிடுது, காலி ஆயிருது, அதுக்கு ஏதாவது என்ன ஐடியா இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்க கேட்டீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது பேட்டரி டாக்டர் அப்படின்னு சொல்லி என்னன்னா ஒரு ஆப் இருக்கு சரியா, பேட்டரி டாக்டர் அப்படின்னு சொல்லி ஆப் இருக்கு. அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மூலயமா நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் நீங்க பேட்டரி வந்து என்ன பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும் சரியா. அதாவது எதுக்காவது அதிகமான பேட்டரி வந்து எடுத்துக்குது அப்படின்னா அந்த ஆப்பை வந்து டெலீட் பண்ண சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி அதிகமா நீங்க வந்து பிரைட்னஸ் இருந்தாலும் என்ன பண்ண சொல்லணும்னா அந்த ஆப் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும். உங்க பிரைட்னஸ் வந்து என்ன பண்ணுனா உங்களோட அதாவது உங்களோட பேட்டரி வந்து அதிகமா வந்து என்ன பண்ணிட்டு எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன் கொடுக்கும். அந்த பேட்டரி டாக்டர் ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு அதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் ஏற்கனவே என்ன பண்ணிருந்தேன்னா நம்மளோட வெப்சைட்ல நான் போட்டிருந்தேன். அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், அதை எடுத்து கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே வேக வேகமா, இப்ப வந்து ஒரு 9 மணிக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோ இல்ல வந்து வாட்ஸ்அப்போ இல்ல ஏதோ ஒரு வெப்சைட்ல நம்ம இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா உடனே வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஹோம் பட்டன் அமைக்கி அப்படியே வெளியே வந்துடும். ஹோம் பட்டனை பிரஸ் பண்ணி அப்படியே வெளியே வந்துட்டு உடனே ஜூம்ல போய் என்ன பண்றோம், லிங்க் பண்றோம், இல்ல ஏதாவது கூகுள் மீட்ல என்ன பண்றோம், உடனே என்ன பண்றோம், கனெக்ட் பண்றோம். இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நீங்க எதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை ஃபுல்லா என்ன பண்ணும், ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரணும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா அந்த ஆப் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காது, திரை மறைவுக்கு பின்னால் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. நீங்க வந்து கிளாஸ்ல நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ்ல இருப்பீங்க, ஆனா நீங்க வந்து மினிமைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வரையும் பாத்தீங்களா, டேப் கொடுத்து வரையும் பாத்தீங்களா, அது ஃபுல்லா என்ன ஆயிட்டு இருக்கும்னா அங்க ரன் ஆயிட்டே இருக்கும். அது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு மேக்சிமம் வந்து பேட்டரியை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் நடக்கிற ஆன்லைன் கிளாஸ் நடக்கும் போது மேக்சிமம் பசங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஏர்போன் வந்து யூஸ் பண்றதே இல்லை நிறைய பேர் சரியா. எப்படி சார் ஏர்போன் யூஸ் பண்ணா எப்படி சார் ஆன்லைன் கிளாஸ் வந்து, அதாவது ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணாம எப்படி சார் நிறைய கிளாஸ் எப்படி சார் கவனிக்கிறது, நாங்களாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஏர்போன் யூஸ் பண்றதுல ஏர்போன் யூஸ் பண்ணீங்கன்னா ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அதிகமா சார்ஜ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரியா. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நியூவா வந்திருக்க ஆண்ட்ராய்ட் மொபைல் சரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை வந்து ரெண்டா பிரிக்கலாம். இந்த பக்கம் ஜூம் ஆப் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பக்கம் கிளாஸ் கவனிச்சுட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிட்டு இருக்குது, இல்லாட்டி வேற ஏதாவது வெப்சைட்ல வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்குது. இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஸ்கிரீனை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி இந்த பக்கம் கிளாஸ் போயிட்டு இருக்கும், இந்த பக்கம் நம்ம ஏதாவது என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு தெரியாம என்ன ஆயிட்டு இருக்கோம், சார்ஜ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், டவுன் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும் சரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் சரியா, இந்த பிரைட்னஸ் நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டீங்கன்னா பேட்டரி வந்து அதிகமா வேஸ்ட் ஆகாம இருக்கும் சரியா. கொஞ்சம் மீடியமா நீங்க வச்சுட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து என்னன்னா பிரைட்னஸ்னாலதான் நமக்கு என்னன்னா மேக்சிமம் சார்ஜ் வந்து அதிகமா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து அதிக டைம் ஆன்லைன் கிளாஸ் அப்போ அதிக டைம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து இந்த காலத்துல இருக்க 2K கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு எங்களை விட நிறைய வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது டெக்னாலஜி பாத்தீங்கன்னா நிறைய தெரியும். அப்படி எதுவும் நீங்க ஏதாவது இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, பசங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் இன்சன்ட். தேங்க்யூ.